ஃப்ரீ ஃபயர் லவ்ஸ் எல்லாருக்குமே இருப்போம் வெல்கம். நீங்கள் பார்த்துக்கு நம்ம அட்டகாசமான பாகி கேமிங் சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு தாறு மாதிரி தகிடத்தமான ரேங்கட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்டா சிஎஸ்ஆர் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு கடந்த ரெண்டு நாள் வந்து நம்ம சிஎஸ்ஆர் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்மளால கட்டுப்பாடு உண்டு நான் என்ன சொன்னேன், என்னடா சொன்னேன் அப்படின்னு என்ன சொன்ன மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு ஒரு நாள் ரேங்கட் ஒரு நாள் சிஎஸ்ஆர் தானே போட சொன்னோம், ஏன்டா சிஎஸ்ஆர் வரிசையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு கிளிப் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆருக்கு போடணும்னா நான் வந்துட்டு ஒன் ஹவரில் எடுத்துருவேன். ஸோ ரேங்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம விளையாட வேண்டியது வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் என்னோடய சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியுமே, அங்கங்கே ஒழிஞ்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு விளாண்டுருக்கிறேன், அப்புறம் எப்படிலாம் எடுக்க முடியும், எனக்கு கிடைக்கிற டைமில் தான்டா பாப்பில் போட முடியும், புரிஞ்சிக்கங்கடா. ஸோ சிஎஸ்ஆர் மட்டும் ரேங்கடை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி போட நல்லாயிருக்குமே, நீ இப்படி போட நல்லாயிருக்குமே, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் ஸோ கேட்கணுன்ற மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதை நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கடா விளாட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கலஹாரி நீ வீடியோ போட்டது இல்லையாடா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன போட்டதே நாலு மேட்ச் தான் ரேங்கட்ல, ஸோ அதில் ஒன்று கலஹாரியாக நீங்கள் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சரி எங்கே இறங்குற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் மாறி மாறி கழுத்துலையும் கையிலையும் கர்ச்சி மாட்டுவார், அந்த கர்ச்சி உனக்கு இலவசம் சார் வச்சுக்க சார் அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு டைலாக்ல சொல்லுவார். ஸோ அந்த படகு அப்படி சொல்லக்கூடிய அந்த படகு தான் நான் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வேற மாதிரி கூட சொல்லாமே எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சந்தானம் கூட சொல்லுவார், வாங்க உடஞ்ச போன மண்டை அந்த டேப்ரி கார்டை எடுத்துருவாங்க எல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரியான இந்த உடஞ்சி போன படகு தான் நான் வந்து விளாடுவேன். ஸோ உடஞ்சி போன படகா இது ஏன்டா உனக்கு அப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இங்கே இறங்கி இறங்கி பழக்கமாக போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்குவாட் கூட வரும்போது இங்கே தான் இறங்குவோம், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாட் தான் இறங்கும், அப்படி வந்தாலுமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்குவாட் நீங்கள் சீக்கிரமாக இறங்கி அடிச்சு முடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு ஹைட் அவுட்ஸும் இங்கே அதிகபட்சமாக இருக்கும். ஸோ ஒன்று லூட் எடுத்துட்டு ஒழிஞ்சு ஒழிஞ்சு அடிச்சு முடிச்சு விட்டுலாம், அதனால தான் இங்கே இறங்குவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு ஒரு ஸ்குவாட் கூட வரவே வராது, அதனால நம்மளுக்கு லாபமாக இருக்குதா இல்லையா. ஆஹா ஆமாம் வரதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தி ஆல்ரெடி ஒருத்தி இறங்கியிருக்காப்பா இல்லையா, ஒழிஞ்சிக்கிட்டாலே இரு 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 வந்துடி ஹைத்தலக்கடி பம்பா இரு ஜிம்பாலே ஜிம்பா என்ன சாவ மாட்டிக்கிறா அழுத்துறா 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 அப்பா செத்துட்டாடா சாமி, இந்த லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சுட்டு ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியலடா, இதுவும் ஹெட்டும் போட மாட்டேங்குது நைன் ஃபோர் லாங் ரேஞ்ச் நான் சும்மா அப்படியே பூ மாதிரி விழுவுது யாராவே ஆஹா முதுகிலே போடுறானே அங்கே தான் இருக்கான் முளக்க கக்க இரு 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 வரேன் மெடிக்கிட்ட போட்டு பொறுமையாக வரேன் இரு இப்போ தான் இறங்கியிருக்கேன், உன்ட்ட உம்புக்கு வந்து வாயை கொடுத்த அப்புறம் நான் செத்து போயிட்டு நம்ம ஆளுங்க பார்க்குறவனுக்கு ஏன் பதில் சொல்கிறது, ஆல்ரெடி என் மேலே டென்ஷனில் இருப்பானுங்க, அப்புறம் அவளை தான் முடிவே பண்ணிடுவானுங்க, இவன் வேலைக்காக மாட்டா மாப்பிள இது காமெடி பிச்சுன்னு ஓடிடுவானுங்கடா இறா எங்கட தலையை காட்ட மாட்டேங்கிற காட்டுறா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இல்லை அவனுங்க போயிடுவானுங்க அக்க கக்க 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 ஆஹா எட்டு விடுன்னு பார்த்தா இப்பயும் நான் வந்துட்டானே இறாடே மாப்பிள இறா பிள்ளை கண்ணா ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் அவனுக்கு பக்கத்து ஆஹா பேச்சிருக்கும் போது இங்கே ஒருத்தி எகிறா அடியே போறி 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 அப்படியே இந்த லைக்கு இந்த ஷேருக்கு இதெல்லாம் பண்ணாதவங்களாம் அப்படியே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்புறம் இந்த கீழே கருவனை அடிக்கணுமா வேணாமா அடிச்சு சாப் அடிக்கணும்னா ஒரு லைக்கை போடுறது அப்பா வந்த உடனே ஒரு லைக்கை போடுக்கிறானா கேட்க மாட்டானுங்க நம்ம பசங்க, நம்ம பசங்களாச்சு என்ன மாதிரி தான் இருப்பீங்க லைக்கை போடுறதுலாம் அப்படின் காலம் போனால் சொல்கிறது இல்லை வேணா சொன்னானா போடுறது என்னடா நீங்கள் நம்ம பசங்களே எப்படி பண்ணுறீங்களேப்பா, சரி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க லைக் முடிஞ்சா உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டை பண்ணி விடுங்க, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்க நீங்கள் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதுங்கிற மாதிரி தான். ஸோ ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டில் அடிச்சு விட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வந்து இந்த மாதிரி காமெடி ஸ்பீச் காமெடினு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஸ்பீச் ஏதோ ஓரளவுக்கு விளாட்றேன்டா இவனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒரு ஷேரிங்கை போட்டு விடுங்க, அவனுங்க மனசுக்கு என்ன தோணுதோ அவனுங்க பண்ணிக்கிட்டோம் ரைட்டா. சரி இப்போ நம்ம அவனை அடிக்கலாமா வேணாமா, அடிக்கலாம் மட்டும் விட்டுறவா போகிறேன் போய் அடிடா போ என்னவே வச்சு பேசிக்கிட்டு லைக் பண்ணுறியா அடிக்கிறியான் இருக்கேன் நான் சொல்லலாம் என்ன அடிக்காமையாக இருக்க போகிறேன் என்ன மாப்பிள்ள குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டுருக்காங்கன்னா டோரா புஜி அப்படின்னீங்கன்னா எங்கே நம்ம போகிறோம் அவனை அடிக்கா போகிறோம் எங்கே நம்ம போகிறோம் அவனை அடிக்கா போகிறோம் வந்துட்டேன்டாடா வரும்போது இந்த போடு போகிறானே இறா போதடா கண்ணு தெரிலடா கண்ணு தெரிலடா அஜயோ இந்த போகிற குறைச்சானே அப்பா சாவடா நாயே உன் தலைக்கடி கும்மா இதை வாங்கிக்கிட்டேன் சும்மா. ஸோ இதெல்லாம் அடிக்கிறது முன்னாடி தானடா சொல்லுவேன் அப்படின்னா இந்த புது ட்ரெண்டு அடித்ததுக்கு அப்புறமும் சொல்லுவேன்டா ஐயோ வங்கிட்ட பாடு பட்டிக்கிட்டு நாம படுற பாடு பெரும்பாலாடா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு நீங்க பேசுறது என்ன கேட்குது. அங்க ஒருத்தன் பாருங்க என்ன ட்ரெயின் மாப்பிள்ள என்ன ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு இந்த வேகத்துல ஓடுறேன் போட்டானே பெரிய ஆளா இருப்பானோ பயமா இருக்கடா தேவையில்லாம போற சிங்கத்தை சீந்திட்டோமோ எவனா தானே பாத்துக்கடா சிங்கத்தை சீந்து பாத்துடா சிறுத்தையும் உறஞ்சு பாத்துடா ஆஹா வெடி குண்டெல்லாம் போடுறான் பெரிய ஆள் தான் ஐயோ நமக்கு பின்னாடி வந்துட்டானே டே தம்பே வாடா டே சப்ஸ்கிரைபர்ஸ் கூடலாம் மேட்ச் போட்டு பெரிய வித்தான் காட்டிக்கிறேன் அடிச்சு போட்டுறாதரா தம்பி இரா 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 ஐயா இத்தனை குளுவால் போடுறானே கும் தலைக்கடி கும்மா இதை வாங்கி கடா சும்மா அழுத்துறா போட்டு கும் தலைக்கடி கும்மா கும்மா கும் தலைக்கடி கும்மா கும்மா தூக்கி போட்ட ஹை எங்கே வந்து யாருக்கிட்ட கலஹாரியன் கோட்டடா எது 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 மாப்பிள்ள கேட்கல என்ன தத்தமாக சொல்லு சும்மா ஒரு பில்டப்புங்க செத்துட்டானேன்னு சொன்னேன் அதுவும் உங்களுக்கு பொறுக்காதே தெரிய விட்டு தள்ளுங்க ரிபரி பிரிப்பாரு பிரிப்பா ரிபரி பிரிப்பாரு பிரிப்பா. இந்த கலகாரி மாப்பிள்ள எவன் எங்கே இருந்து அடிப்பானு தெரியவே மாட்டேங்குதுடா மாப்பிள்ள அவன் அங்கங்கே பம்மிட்டு கிடக்கிறானுங்க
எங்கடா இருக்கான், ஒன்றும் புரியல, நானும் பைத்திக்காரனோட நான் ரோட்ல ஓடிட்டு இருக்கேன், கண்ணு முன்னாடி சிக்குங்களாடே. ஆஹா, அங்க ஒரு நாய் வந்துட்டு இருக்குது, போட்டு ஐத்தல கடி பம்பா. ஆஹா, ஓட்ட உடனே செத்துட்டான், பெரிய ஆளா இருப்பானோ. சரி, நாம தான் ஒரு ரெட்டு போட்டுருக்கோம். சரி, ரைட்டு, யூஎம்பி 9 க்ரோஸா. சரி, இருக்கதை வச்சு காலத்தை ஓட்ட வேண்டாம் மாப்பிள்ள. ஜம் ஜம் ஜம்பூரா, நீ ஃப்ரீ ஃபயர் கத்துக்க ஜோரா. ஃப்ரீ ஃபயர் என்பது கேமு, அதை புரிஞ்சுக்கட்டா நீ மாமு. ஜூம் ஜுமாக்கா ஜூம். ஏண்டா அங்கே அத்தனை பேர் தான் பேசிக்கிட்டு இங்கே என்னடா மரத்துக்கு பின்னாடி ஓண்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரம் கிடையாது, ஏதோ ஒரு டப்பா. நானும் டப்பா தான் சொன்னேன், டப்பா டப்பா அப்படின்னா அங்கே ஒரு நாய் ஓடுது பாருங்க, அவனை பார்த்துக்கிட்டு தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். இருங்க 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 இருங்க, சப்பு நீ சுப்பு நீ மங்க நீ கொண்டையா, அப்பா செத்துறான்டா இப்படி நல்ல வேலை. சரி, அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான்டா இருக்கு, ஒரு எட்டு போட்டதுனால பரவாயில்ல. சரி, கடைசி அடி எட்டாக விழுந்திருந்தா கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும், எல்லாம் நடுவில் நடுவில் போய் விழுந்து தொலைஞ்சிருந்த குரோதாவளை. சரி, ஏதோ ஒரு நல்ல கண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்கின்னை வாங்கிட்டேன்ல. சரி, உங்களுக்கு நாலு ஸ்கின்னை காட்டினா, ஆஹா பையன் வெளியே எல்லாம் போக முடியுது அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்கல்ல, அதுக்கு தான் அந்த ஸ்கின் எடுத்து தெரியறது வேற இதுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து என்கிட்ட வந்து ஸ்கின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைடா, சொன்னால் நம்புங்க, நாலு கண்ணுக்கு தான் இருக்குது, நீங்கள் தான் நம்பாம. ப்ரோ, கன் கலெக்ஷனை போடு போடுறா மாப்பிள அப்படின்ட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைடா, போடுற அளவுக்குலாம் வந்தாவே இல்லை, அதான் போடாமல் இருக்கிறவங்களுக்கு புரிய வேணாம். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த பேசுறவிலேருந்து பத்து பேர் பத்து நாளைக்கு பத்து தடவை கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன சொல்ல வரேன் இல்லை என்ன சொல்ல வரேங்கிறேன் அப்படின்னு. நீங்கள் நான் வந்துட்டு பேசுறவில்லை இப்போதைக்கு போடுறது இல்லை அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ போகிறது இல்லை அப்படின்னா வந்துட்டு போன் இருக்கணும்ல உருப்படியா ஆகையா உள்ள போயிட்டானே, ஏதாச்சும் ஒரு எட்டு விழுவு பார்த்தா அது உழுவுலா, ஐயோ நாலா பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா, இது அலைவு வேறு கம்மியாகி போச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உயிரை கூட அப்படியே அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், எங்கெங்கேருந்து எங்கெங்கே பம்மிக்கிட்டு இருப்பானுன்னு சொல்ல வேணாம், கலாகாரியில் சொல்லவே வேணாம். ஸோ நம்ம கதையை கண்ணு முக்கிற நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஸோ கடைசி நேரத்தில் கலாகாரில் வந்து சோலோ கிலோலாம் போட்டிங்கன்னா பம்மிக்கிட்டு இருங்க, அவன் அவன் அடிச்சுட்டு சாப்பிட்டோம், கடைசியாக அடிச்சுக்கலாண்டான்னு சொல்லிட்டு. ஸோ நாம் ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்போம், ஸோ அழகாக இங்கே ஒருத்தன் என்ன தட்டினால நம்ம தட்டிட்டு போயிடுவோம். ஸோ ஜாகிரதையா இருங்க. அண்ட் பேசுறவில் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு திரும்பி சொல்கிறேன், நம்ம எப்போ அண்ட் அடிக்க அடிக்கிறோமோ அப்போ பேசுறவில் போட்டு தாறு மாதிரி தகிடத்தான் பண்ணி விடலாம், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கோ, நம்ம பேசுறவில கூடிய சீக்கிரம் போடுவோம். சரி, இப்போதைக்கு நம்ம மேட்சப்பாக போயிருங்க, எதுக்கு ஒம்பு. நான் ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த நேரத்தில் ஏதாச்சும் பண்ணுறதுனால வந்து கடைசி நேரத்தில் கமெண்ட்ரி கொடுக்கணும், ஏதாச்சும் இருக்கா பற்றியா, ஒரு சீரியஸ்னஸ் இருக்கா பற்றியா இவனுக்கு அப்படின்ட்டு வாங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ நம்ம வந்து கமெண்ட்ரியை பார்த்துட்டு அப்புறமா மற்ற எல்லா வேலையும் பார்த்தாலும், ஆஹா ஒரு நான் நின்றுக்கு போகிறா போகிறா போகிறா, ஐயோ ஐயா நின்றுட்டு இருந்தவனையும் போட தெரியல என்னடா நீ அப்படின்னீங்கன்னா இருங்க அவனை முடிச்சு விட்ருவோம், போட்டு ரக்கிட 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 ஹோ ரக்கிட ரக்கிட. ஸோ எப்படியோ ஒன்று ஆண்ட முன்னே அவன் பைத்தியக்காரன் அதனால அடிச்சு முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே வந்து நடுவில் ஒரு ரெட்டாக வருதே ஒளியே ஒரு த்ரூ ஹெட் அக்கக்கா நின்று பேசினா கூட அடிக்கிறான் இடம் மாப்பிள்ள, எங்கேருந்து அந்த குறை குறைக்கிறான், என்ன ஸ்னைப்பர் கீப்பர் வச்சிருக்கானா. சரி, இப்போதைக்கு அதை பேசி என்ன பண்ணுறது, நம்ம மெடிக்கிட்ட போட்டு வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ அந்த பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது, வீட்டு மேலே ஒரு நாய் இருக்குது, ஸோ ரெண்டே பேர் தான். ஸோ நாம் ஒன்று தான் இன்றைக்கி, பூயா பூயா மட்டன் பயா தான்டா. என்னது பூயா பூயா மட்டனு, அதாவது வந்துட்டு சிக்கனோட மட்டன் தானே பவலை அதிகம். ஆமாம், இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வின்னர் வின்னர் சிக்கன் டின்னரோட பூயா பூயா மட்டன் பாய் தானே இப்போ பெருசு. ஸோ பெருசாக இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு பூயா பூயா மட்டன் பயணங்கிற வசனம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் இப்போ தெரிஞ்சாகணும். இப்போ தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஆட்டத்தை கவனிடா அப்படின்னீங்க நான் இருங்க. ஏன்னா அந்த மேலே இருந்தால் கீழே வந்து அடிச்சு விட்றான்னு பார்க்குற வர மாட்டேங்கிறானே, அந்த சைடில் வேற ஒருத்தன் ரெண்டு பேர், என்னத்தை பண்ணுறது, குழப்பமாக இருக்குது. கும் தலக்கட்டி கலகலா ஹூ ஹா ஹூ ஹா, கும் தலக்கட்டி கலகலா ஹூ ஹா ஹூ ஹா, கும் தலக்கட்டி கும்மா இதை வாங்கிக்கட்டா, சும்மா வாங்கிறதுக்கு ஒரு நாயும் வர மாட்டேங்கிறானே, அதுதானே ஒரே குழப்பமாக இருக்குது. கும் தலைக்கட்டி கும்மா கும்மா, கும் தலைக்கட்டி கும்மா கும்மா, தூக்கி போட்டா ஹை எவனா வாங்கடா டே, நானும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஜோனும் குறையுது. ஸோ இப்படி இவனா இறங்கி வெளில போயிட்டுனா அதுவும் ஒம்புதான். ஸோ இப்போ சுற்றிட்டாச்சு, ஓடறடா யாராய் விடே தம்பி, என்னடா இவ்வளோ குறைச்சிட்டே இருக்கிறாரு, ஐயோ ஜோனு வேற குறைஞ்சிருச்சடா டே தம்பி, வேணாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி மானம் போயிடும், இரு 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 ஆகி எட்டு போட்டேன்டா முடிச்சிடலாம்டா, ஐயோ ஜோ ஜோ என்னடா இது ஸ்டோரேஜ் லோவா, ஜோ ஜோ ஸ்டோரேஜ் லோன் வேறு வந்துருச்சே தம்பி எகிரீர, ஆஹா என்னடா இது. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு அநியாயமான ஒரு கேவலமான ஒரு செயலுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேட்டரியிலோ ஸ்டோரேஜ்லோ எவன் கேட்டான், இல்லை எவன் கேட்டான்னு கேட்குறேன். ஸோ நேர்மையாக அவன் அடிச்சு கொண்டிருந்தா கூட நான் சேர்ந்து பொறுத்துருப்பேன், ரெண்டு ஹெட்ஷாட்லாம் போட்டேன் அவனை கொண்டுலான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பேட்டரியிலோ ஸ்டோரேஜ்லோ அஞ்சு பத்துன்னு சொல்லி வரதெல்லாம் இவ்வளோ கடுப்பாதுன்னு எனக்கு புரிஞ்சு. ஸோ உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு என்ன பண்ணுறது, புரியாமல் என்ன பண்ணுறது, போய் அடிக்கல அதை விட்டு தள்ளுக்கடா, அதை அடிக்கலன்னு தெரியல, அது என்ன ஆடி ஆடி பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கி கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஏஜென்ட் கோக்ஸ். பை பை.